நல்லது செய்வோம் நல்லதை மட்டுமே செய்வோம் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள் நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபதுக்கான ராசி பலன்கள் சார்வரி வருடம் புரட்டாசி மாதம் பதினெட்டாம் தேதி அக்டோபர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் காலை ஆறு ஏழு மாலை மூன்று பதினைந்து நான்கு பதினைந்து ராகு காலம் நான்கு முப்பது ஆறு குழியை மூன்று நான்கு முப்பது யமகண்டம் பனிரெண்டு ஒன்று முப்பது சூலம் மேற்கு பரிகாரம் வெல்லம் திதி இன்று காலை ஆறு ஐம்பத்தி ஆறு வரை துவிதியை பின்பு திருதியை நட்சத்திரம் என்று பிற்பகல் பனிரெண்டு எட்டு வரை அஸ்வினி பின்பு பரணி யோகம் என்று முழுவதும் சித்த யோகம் சந்திராஷ்டமம் அஸ்தம் மற்றும் சித்திரை மேஷம் மேஷம் ராசி நேயர்கள் என்று உங்களின் அணுகுமுறையை மற்றவர்களின் ரசனைக்கு ஏற்ப மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள் கலை பொருட்கள் வாங்கக்கூடும் பழைய பிரச்சனைகளுக்கு சுமூக தீர்வு காண்பது ரொம்ப ரொம்ப நல்லது வியாபாரத்தில் பங்குதாரர்கள் உதவிகளை செய்வார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் நிம்மதி கெட்டுங்க என்று ஒட்டுமொத்தத்தில் நன்மை கிட்டும் நாளாக தான் இருக்குங்க பிரச்சனைகள் ஏதும் இல்லை என்று பெண்களுக்கு மன கவலை மட்டும் கொஞ்சம் வந்து செல்லும் முயற்சிகளில் தடை இருந்தாலும் மாலை நேரத்திற்கு பின்னர் வெற்றி இருக்கும் சில விஷயங்களை கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் அணுக வேண்டும் கலைத்துறையை சார்ந்தவர்கள் சிறு சிறு மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு நீங்குங்க தேவையில்லாத மனக்குழப்பங்கள் மட்டும் அடைய வேண்டாங்க மனதை ஒருநிலைப்படுத்துங்கள் நிம்மதியாக வைத்துக் கொள்ளுங்கள் அதே போல தொழிலில் தொழிலாளரிடம் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுங்கள் பேசும் அன்பான வார்த்தையை வெளிப்படுத்துங்கள் அது போலவே மற்றவரிடம் உதவிகள் கேட்கும் கொஞ்சம் கவனம் இருக்கட்டும் சரியான ஆழ்ப்பாடத்துக்கு ஏற்பது ரொம்ப நல்லதுங்க சமூக அக்கறையுடன் தான் இன்று நீங்கள் எதையும் செய்வீர்கள் பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் இல்லத்திலும் மகிழ்ச்சி இருக்கும் மனைவியிடமும் அன்புடன் நடந்து கொள்வீர்கள் காதலில் உள்ளவர்களுக்கு இன்றைய நாள் சிறப்பான நாளாகவே இருக்குங்க பிரச்சனைகள் ஏதும் இல்லை முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிவது ரொம்ப நல்லதுங்க சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அது போலவே இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் சூரிய பகவான் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் கண்டிப்பாக மேற்கொள்ளுங்கள் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நீரம் சிவப்பு மற்றும் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி என்று மனம் நிம்மதி கொள்ளும் நாளாக இருக்கும் நன்மைகள் நடைபெறும் பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் தனவரவும் சிறப்பாக இருக்கும் பருணி என்று பிரச்சனைகளை சமாளித்து முன்னேறி செல்வீர்கள் வாழ்க்கை துணையின் உதவியால் முன்னேற்றமான சூழல் நிலவும் அன்பு கூடுங்க குடும்பத்திலும் கலகலப்பான சூழலே நிலவுங்க கிருத்திகை என்று எடுக்கும் முயற்சியில் சிறிய தடைகள் வந்து செல்லும் ஆனால் மாலை நேரத்திற்கு பின் சரியாகும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பாகவே இருக்குங்க சில விஷயங்கள்ல மட்டும் எச்சரிக்கையுடன் நடந்து கொண்டால் போதுமானதுங்க நண்பர்களின் உதவியால் முன்னேற்றமான சூழல் அமையுங்க அதே போல சகோதரர்களின் உதவியும் உங்களுக்கு பரிபூர்ணமாகவே கிடைக்குங்க ரிஷபம் ரிஷபம் ராசி நேயர்கள் என்று குடும்ப வருமானத்தை உயர்த்த புதிய முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றி விடுவீர்கள் நட்பால் ஆதாயத்தை ஈட்டிக் கொள்வீர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவும் உங்களுக்கு இருக்குங்க வியாபாரத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் புதிய முயற்சிகள் நல்லபடியாக நடக்கும் கனவுகள் நனவாகும் திருமணம் வரன்கள் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் வந்து சேரும் சில விஷயங்களில் மட்டும் வாக்குவாதங்களை தவிர்த்து சாதுரியமாக கையாள வேண்டும் பார்த்துக் கொள்ளுங்கள் வர வேண்டிய பணம் கையில் வந்து சேருங்க பிரச்சனை ஏதும் இல்லைங்க உங்கள் பணிகளில் பல குறுக்கீடுகள் வந்தாலும் அதை சாமர்த்தியமாக சமாளித்து வெற்றி காண்பீர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் எந்த ஒரு முயற்சியில் ஈடுபட்டாலும் முடியும் வரை அதனை சிறப்பாகவே செய்வீர்கள் அதனால் எந்த விதத்திலும் பிரச்சனை இல்லைங்க இன்றைய நாள் ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க முடிந்தால் ஆன்மீகத்திலும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள் அதாவது இறை வழிபாட்டுடன் எந்த ஒரு வேலையும் செய்யுங்கள் மென்மேலும் வெற்றியை நீங்கள் பெறலாம் காதலில் உள்ளவருக்கு இன்றைய நாள் சிறப்பாகவே இருக்குங்க எந்த விதத்திலும் பிரச்சனைகள் ஏதும் இல்லை குடும்பத்திலும் கலகலப்பான சூழலை இருக்குங்க கணவர் மனைவி இருவரும் எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவான முடிவுகள் எடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது பெரியோர்களின் ஆலோசனையும் ஆசையும் உங்களுக்கு பரிபூர்ணமாகவே இருக்குங்க இன்றைய நாள் முற்றிலும் மாறுபட்ட நாளாகவே அமையும் என்ற முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிவது ரொம்ப நல்லது இளம் மஞ்சள் உங்களுக்கு எப்பொழுதும் அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அது போலவே சூரிய பகவான் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உண்டாகும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து மற்றும் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் மற்றும் வெள்ளை நிறம் நட்சத்திர பலன்கள் கிருத்தியை என்று காசு கையில் பொருளுங்க அதே போல கேட்ட இடத்திலும் உதவிகள் கிடைக்கும் வர வேண்டிய பழைய பாக்கிகளும் வந்து சேரும் புதிய முயற்சிகளிலும் வெற்றி உண்டாகும் ரோகிணி கனவு பளிக்கும் நாளாக இருக்கும் திருமண மரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றமான சூழல் இருக்குங்க அதே போல நட்பாலும் ஆதாயத்தை இன்றி கொள்வீர்கள் என்ற ஆன்மீகத்திலும் ஓரளவு நாட்டம் சொல்லுங்க மிருக சிரிஷம் என்று சாதுரியமான பேச்சை கை கொடுக்கும் சில தந்திரங்களால் முன்னேற்றமான சூழலை அமைத்துக் கொள்வீர்கள் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சிறப்பான நாளாகவே இருக்குங்க பிரச்சனைகள் ஏதுமில்லை குடும்ப வருமானம் சிறப்பாக இருக்கும் கலகலப்பான சூழலும் இருக்கும் பெற்றோர் வகையில் இன்று நல்லது நடக்கும் நாளாகவும் இருக்குங்க மிதுனம் மிதுனம் ராசி நேயர்கள் என்ற குடும்பத்தில் உள்ளவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள் அதிகார பதவியில் இருப்பவர்களின் நட்பு கிடைக்கும் குடும்பத்தாருக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள் நெடு நாட்களாக நீங்கள் பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி வருவார் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் சிறப்பாக இருக்குங்க உத்தியோகத்தில் அதிகாரிகள் முக்கியத்துவம் கொடுப்பார்கள் இன்றைய நாள் தொட்டது துளங்கும் நாளாக இருக்கும் அரசியல் துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல முன்னேற்றமான சூழல் இருக்கும் பண வரவு தாராளமாக இருக்கும் உங்களுடைய அறிவு திறமை வெளிப்படும் உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு கூடுங்க அடுத்தவர்களின் குற்றச்சாட்டுக்கு கொஞ்சம் ஆளாக நேரலாம் இதில் மட்டும் கவனம் கொள்ளுங்கள் தயவு செய்து பஞ்சாயத்துகளில் மட்டும் தலையிட வேண்டாம் யாருக்கும் அறிவுரையும் எந்தவித கருத்துக்களும் சொல்ல வேண்டாம் கூடுமானவரை என்று இறை வழிபாட்டுடன் எதையும் செய்தால் வெற்றி உங்கள் பக்கம் இருக்கும் மாலை நேரங்களில் மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள் நடைபயிற்சியை கண்டிப்பாக மேற்கொள்ளுங்கள் தியானம் போன்றவற்றில் ஈடுபடுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே போல் அக்கம் பக்கத்தினரின் ஆதரவும் முழுமையாகவே உங்களுக்கு கிடைக்கும் வியாபார ரீதியாக வெளியூர் பயணம் செல்லும் பொழுது கொஞ்சம் எச்சரிக்கையுடனே இருங்கள் பொருட்கள் மீது கவனம் இருக்கட்டும் காதலில் உள்ளவர்கள் நிதானமான போக்கையை கொஞ்ச நாளைக்கு கடைபிடிவுங்கள் கோபம் இல்லாமல் பேசுங்கள் அன்பை மட்டும் வெளிப்படுத்துங்கள் என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிவது ரொம்ப நல்லது நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அது போலவே என்று சூரிய பகவான் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உண்டாகும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு மற்றும் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் மெருகு சிரிச்சும் கேட்ட இடத்தில் பண உதவிகள் வந்து சேரும் அதிகார பதவியில் இருப்பவர்களின் நட்பு கிடைக்குங்க உயர் அதிகாரிகளால் முன்னேற்றமான சூழலை அனுபவிக்க கூடும் எதிர்பார்த்ததை விட லாபம் இன்று பன்மடங்கு உயரும் திருவாதிரை நண்பர்கள் ஒருதுணையாக இருப்பார்கள் தொட்டது துலங்கும் நாளாக இருக்கும் வெற்றிகள் வந்து குவியும் ஆதரவு அற்றவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டிப்பீர்கள் சமூக சிந்தனையுடன் இன்று எந்தவொரு காரியத்திலும் ஈடுபடுவீர்கள் புனர்பூசம் என்ற அறிவு திறமை வெளிப்படுங்க புத்தி குருமையால் காரியங்கள் நல்லபடியாக நடக்குங்க நெடு நீங்கள் பார்க்க நினைத்த ஒருவரை பார்க்கக்கூடும் பால்ய நண்பர்களால் சந்தோஷம் அடைவீர்கள் கடகம் கடகம் ராசி நேயர்கள் என்று எதிர்ப்புகள் அடங்கும் நாளாகவே இருக்குங்க பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமும் ஏற்படும் விலை உயர்ந்த ஆபரணங்களை வாங்கக்கூடும் மனைவி வழியில் நல்ல செய்தி இருக்குங்க அதே போல வெள்ளை மனதுடன் அனைவரிடமும் அணுகுவீர்கள் அக்கம் பக்கத்தாரின் ஆதரவும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகம் கிடைக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரவு கொடுப்பார்கள் தன்னம்பிக்கை துளிர்விடும் நாளாகத்தான் இன்றைய நாள் இருக்கும் கடக ராசி நேயர்களுக்கு இன்று பணவரவு சிறப்பாகவே இருக்குங்க கொஞ்சம் அதிகமாக உழைக்க வேண்டிய சூழல் இருக்கும் உடல் ஆரோக்கியத்துல எப்பொழுதும் போலவே ஒரு இருக்கட்டும் சரியான உணவு வகைகளை எடுத்துக்கொண்டால் போதுமானது தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல் இருக்கத்தான் செய்யும் கவலை இல்லைங்க அதற்கு ஏற்றார் போல் வரவும் வந்து சேருங்க புதியதாக வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல வேலை என்று கிடைக்கும் ஆதரவு அற்றவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டவீர்கள் சில நண்பர்களுக்கு பண உதவியும் செய்வீர்கள் என்று காதலில் உள்ளவர்கள் நிதானமான பொக்கையை கடைபிடித்தால் போதுமானது கொஞ்சம் நாளைக்கு கோபத்தை மட்டும் தவிர்த்து விடுங்கள் என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிவது ரொம்ப நல்லது பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அது போலவே சூரிய பகவான் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உண்டாகும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் ஆனால் வரவு நல்லபடியாக இருக்கும் தன்னம்பிக்கையுடன் எதிலும் ஈடுபடுவீர்கள் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க பூசம் மனைவி வழியில் நல்ல முன்னேற்றம் உருவாகும் எதிர்ப்புகள் விலகிச் செல்லும் கொடுக்கல் வாங்கல் முன்னேற்றகரமாக இருக்கும் ஆதாயம் பன்மடங்கு உயரும் ஆயில்யம் என்று நீங்கள் நினைத்தது நடக்கும் நாளாக இருக்கும் தொழிலையும் விரிவுபடுத்துவீர்கள் புதிய வாடிக்கையாளர்களும் கிடைப்பார்கள் என்று தொட்டது துலங்கும் நாளாக இருக்கும் நினைத்தது நடக்கும் நாளாக இருக்கும் சிம்மம் சிம்மம் ராசி நேயர்கள் என்று உதவி செய்வதாக சிலர் வாக்கு கொடுத்தவர்கள் இழுத்தடிப்பார்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை கொஞ்சம் குறையுங்க கொஞ்சம் கடினமான சூழல்தான் இருக்கும் அதற்காக நீங்கள் கோபப்பட வேண்டாம் பொறுமையாக எதையும் செய்யுங்கள் நிதானம் இருந்தால் இந்த உலகமே வசப்படுங்க அதை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் நடந்து கொள்ளுங்கள் உத்தியோகத்தில் தான் உண்டு தன் வேலை உண்டு என்றிருந்தால் போதுமானது முன்கோபத்தை முற்றிலும் தவிர்க்க பாருங்கள் குடும்பத்தில் வாக்குவாதத்தையும் கோபத்தையும் தவிர்க்க வேண்டுங்க வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்லுங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு இருந்து வந்த நோய் நீங்கும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பிரச்சனை இல்லைங்க சுமூகமாகவே இருக்கு ஆனால் பயணங்கள்ல மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக சென்று வாருங்கள் யாரிடமும் பணத்தை கொடுத்து விட்டு பின்னர் புலம்பிக் கொண்டிருக்காமல் இருங்கள் தயவு செய்து நீங்களும் இன்று கடன் வாங்காமல் இருந்தாலே போதுமானதுங்க சிம்ம ராசிக்காரர்கள் என்று ஒருமுறைக்கு இருமுறை எதையும் யோசித்து செய்ய வேண்டும் திட்டமிட்டு செய்ய வேண்டும் பெரிய முதல்களை பயன்படுத்தி எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாதுங்க பார்த்து கொள்ளுங்கள் நிதானத்தை எப்பொழுதுமே கடைபிடிவுங்கள் வாகனத்துல போகும் பொறுமையாக செல்லுங்கள் அதே போல ஆவணங்களை கண்டிப்பாக எடுத்துச் செல்லுங்கள் என்று காதலில் உள்ளவர்கள் கோபமான பேச்சை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் பார்த்து நடந்து கொள்ளுங்கள் முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நேரத்தில் ஆடை அணிவது ரொம்ப நல்லது சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அது போலவே என்று சூரிய பகவான் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உண்டாகும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு மற்றும் எட்டு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் மகம் என்று கோபத்தை கட்டுப்படுத்தித்தான் ஆக வேண்டும் வாடிக்கையாளரிடம் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்று குடும்பத்தாரிடம் முன்கோபத்தை காட்டக்கூடாதுங்க தயவு செய்து இதில் மட்டும் கவனம் கொள்ளுங்கள் பூரம் பண விஷயத்தில் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுங்கள் அனைவரையும் அனுசரித்து செல்லுங்கள் என்று கண்டிப்பாக பண விஷயத்தில் கவனம் இருக்கட்டுங்க யாரை நம்பியும் பொறுப்புகள் ஏதும் ஒப்படைக்க வேண்டாம் தெளிவுடன் நடந்து கொள்ளுங்கள் உத்திரம் என்று குறுகிய மனப்பான்மையுடன் செயல்படுவீர்கள் முன்கோபத்தை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் வாக்குறுதிகள் கொடுத்த சிலர் உங்களுக்கு உதவி செய்வதில் சிக்கல்களை ஏற்படுத்துவார்கள் அதில் மட்டும் கவனம் கொள்ளுங்கள் மிக மிக முக்கியமாக பண விஷயத்தில் கண்டிப்பாக கவனம் இருக்க வேண்டும் பார்த்து கொள்ளுங்கள் கன்னி கன்னி ராசி நேயர்கள் என்ற குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவதில் ஆர்வம் இருக்கும் தேவையான பொருட்களையும் வாங்கக்கூடும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வருமா என்று காத்து கொண்டிருப்பீர்கள் பணம் கொஞ்சம் கரையுங்க இன்று உங்களுக்கு சந்திராசம் தினம் உள்ளதால் எதிலும் பொறுமையாகவே ஈடுபடுங்கள் வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் உத்தியோகத்தில் உங்களுடைய உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்காமல் போகலாம் மனசாட்சிப்படி நீங்கள் செயல்படுவீர்கள் பிள்ளைகளிடம் கவனமாக பேசுங்கள் எதையும் அவர்களிடம் எடுத்து சொல்வது ரொம்ப நல்லது பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் தீருங்க கொஞ்சம் பெரியோர்களிடம் அன்பாக நடந்து கொள்ளுங்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் அன்பாகவே நடந்து கொள்ளுங்கள் தயவு செய்து முன்கோபத்தை முற்றிலும் தவிர்க்க பாருங்கள் பெண்கள் உங்களுக்கு காரியங்கள் நடப்பதில் சில தடைகள் இருக்கும் கூடுமானவரை இன்று நீங்கள் பொறுமை காத்துத்தான் ஆக வேண்டும் மிக முக்கியமாக சமையல் செய்யும் பொழுது எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுங்கள் வாகனத்தில் போகும் பொழுதும் எச்சரிக்கை வேண்டும் ஆவணங்கள் விஷயத்திலையும் கவனமாகவே நடந்து கொள்ளுங்கள் என்று காதலில் உள்ளவர்கள் நிதானமான போக்கை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் பேச்சில் அன்பை மட்டும் வெளிப்படுத்த வேண்டும் முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிவது ரொம்ப நல்லது பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அது போலவே என்று சூரிய பகவான் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள் காரியங்கள் அனைத்திலும் முன்னேற்றம் உண்டாகும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து மற்றும் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் இளம் மஞ்சள் நீரம் நட்சத்திர பலன்கள் உத்திரம் செயல்களில் நிதானம் வேண்டும் மனசாட்சிப்படி செயல்படுவீர்கள் வியாபாரத்தில் புதிய முதல்களை தவிர்க்க வேண்டும் பண விஷயத்தில் எச்சரிக்கை வேண்டும் அஸ்தம் வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமையாக செல்லுங்கள் யாரிடமும் வாக்குவாதங்கள் இல்லாமல் நடந்து கொள்ளுங்கள் என்று கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைப்பதில் கால தாமதம் இருக்கும் சித்திரை பண விஷயத்தில் எச்சரிக்கை கண்டிப்பாக வேண்டும் கொடுக்கல் வாங்கல ரொம்ப ரொம்ப கவனம் வேண்டும் மற்றவர் கருத்துக்களுக்கு தயவு செய்து எதிர்ப்பு கருத்துக்கள் ஏதும் சொல்ல வேண்டாம் வாக்குவாதங்களை தயவு செய்து தவிர்த்து விடுங்கள் வாக்குறுதிகளையும் முற்றிலும் தவிர்க்க பாருங்கள் துலாம் துலாம் ராசி நேயர்கள் கடந்த கால சுகமான அனுபவங்கள் எல்லாம் மனதில் நிழலாடும் நண்பர்களினால் ஆனந்தமான சூழலை அனுபவித்துக் கொள்வீர்கள் உறவினர் நண்பர்கள் எதிர்பார்ப்புடன் பேசுவார்கள் மற்றவர்களுக்காக சில செலவுகளையும் செய்து பெருமைப்படுவீர்கள் வியாபாரத்தில் பழைய வாடிக்கையாளர்கள் தேடி வரக்கூடும் அலுவலகத்தில் மதிப்பும் மரியாதையும் கூடுங்க முயற்சிகள் ஓரளவு பளிக்கும் உங்களுடைய கனவும் நனவாகும் வீண் வாக்குவாதங்கள் மட்டும் தயவு செய்து வேண்டாம் இதை மட்டும் கவனம் கொள்ளுங்கள் மனதை நிம்மதியாக வைத்துக் கொள்ளுங்கள் முடிந்தால் இறை வழிபாட்டுடன் எதையும் செய்யுங்கள் சுபகாரியங்கள் நடத்துவது பற்றிய பேச்சுவார்த்தையில் ஓரளவு வெற்றி இருக்குங்க சிக்கன நடவடிக்கையை கண்டிப்பாக இன்று மேற்கொள்ள வேண்டும் பெண்கள் எதிலும் கவனத்துடன் ஈடுபட வேண்டும் மிக முக்கியமாக சமையல் செய்யும்போது கவனம் மேற்கட்டும் நெருப்பு ஆகியவற்றை பயன்படுத்தும் பொழுதும் கண்டிப்பாக எச்சரிக்கை வேண்டும் மனதை நிதானமாக வைத்து கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை எந்த விதத்திலும் பிரச்சனை இல்லைங்க சுமூகமாக தாங்க இருக்கு அதுல எந்த விதத்திலும் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏதும் இல்லை அதே போல குடும்ப உறுப்பினர்கள் உங்களிடம் அன்பை வெளிப்படுத்துவார்கள் அதே போல நீங்களும் அவரிடம் அன்பை வெளிப்படுத்தி பேசுங்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் தேவையில்லாத சில வீண் வழி கூட சுமக்க நேரிடும் அதை மட்டும் நீங்கள் எச்சரிக்கையுடன் கையாண்டால் போதுமானது முத்திக்குருமை எப்பொழுதுமே துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டுங்க அந்த வகையில் பார்க்கும் பொழுது அவர்கள் எதையும் சமாளித்து வென்றும் பிடிவீர்கள் என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிந்து கொள்ளுங்கள் சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அதுபோலவே சூரிய பகவான் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உண்டாகும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் சித்திரை என்று மனம் கொஞ்சம் அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள் அதிகாரிகளிடம் மரியாதையாக பேசுங்கள் பழைய வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வரக்கூடுங்க செலவுகளை தயவு செய்து கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள் சுவாதி முயற்சிகள் ஓரளவு பளிக்குங்க சமூக அக்கறையுடன் எதிலும் ஈடுபடுவீர்கள் என்று நண்பர்களால் ஆதாயமும் இருக்குங்க ஆனால் வீண் விவாதங்களை மட்டும் தவிர்க்க வேண்டுங்க விசாகம் பேச்சுவார்த்தைகளில் கண்டிப்பாக கவனம் செலுத்த வேண்டும் வசீகரமான தோற்றம் வெளிப்படும் ஆனால் நிதானமான போக்கு என்பது கண்டிப்பாக வேண்டும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பிரச்சனைகள் ஏதும் இல்லைங்க கொடுக்கல் வாங்கல மட்டும்தான் கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கு பார்த்து கொள்ளுங்கள் நிதானமாக அனைவரையும் அணுகுங்கள் விருச்சிகம் விருச்சிகம் ராசி நேயர்கள் என்று குடும்பத்தினருடன் மனம் விட்டு பேசுவீர்கள் விருந்தினர்களின் வருகையால் வீடுகளை கட்டும் சபைகளில் மதிக்கப்படுவீர்கள் பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை கூடுங்க உத்தியோகத்தில் உங்களுடைய கையே ஓங்கி நிற்கும் சிந்தனை திறன் பெருகும் அறிவு திறனால் அனைவரையும் கவர்வீர்கள் புத்தி குருமையுடன் எல்லா காரியிலும் ஈடுபடுவீர்கள் பெரியோரின் ஆசைகள் பரிபூர்ணமாக கிடைக்கும் ஆடை அணிகளன் புதிதாக வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க சிலரின் பொறாமைக்கு நீங்கள் ஆளாக கூடும் பார்த்துக் கொள்ளுங்கள் உன்னத நிலைக்கு செல்ல வேண்டி மனம் இயங்கும் ஆனால் விருச்சிக ராசி நேயர்களுக்கு அனைத்து விஷயங்களிலும் முன்னேற்றமே இருக்குங்க விருச்சிக ராசிக்காரர்கள் பொதுவாகவே முன்கோபத்தை மட்டும் தவிர்த்து விட்டால் போதுமானதுங்க என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிவது ரொம்ப நல்லது ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அது போலவே இன்று சூரிய பகவான் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உண்டாகும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் வெள்ளை நிறம் நட்சத்திர பலன்கள் விசாகம் என்று உங்களை பார்த்து மற்றவர்கள் புறாமைப்படக்கூடும் சிந்தனை திறன் அதிகரிக்கும் பண புழக்கம் கூடும் பொது காரியங்களில் நாட்டம் செல்லும் அனுஷம் என்று நீங்கள் நினைத்தது நடக்கும் நாளாக இருக்கும் வசிகரமான தோற்றம் வெளிப்படும் தொழில் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை கூடும் ஆடை அணிகளுடன் வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க கேட்டை என்று நிதி மேலாண்மை மிகவும் சிறப்பாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலும் ரொம்ப நல்லபடியாக இருக்கும் குடும்பத்தாரின் அன்பில் திகைத்து காணப்படுவீர்கள் என்று காதலில் பயப்படக்கூடிய சூழலும் இருக்குங்க தனுசு தனுசு ராசி நேயர்கள் என்று கணவன் மனைவிக்குள் மனஸ்தாபங்கள் அவ்வப்போது வந்து செல்லும் யாரையும் நம்பி எந்த ஒரு வேலையும் செய்யாதீர்கள் அதே போல இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில் யாரையும் நம்பியும் பணம் கொடுக்காதீர்கள் கடனாக கொடுத்த பணம் திரும்ப வருவதில் சிக்கல்கள் இருக்கும் யாரையும் தயவு செய்து பகைத்தும் கொள்ள வேண்டாம் திடீர் பயணங்கள் செலவுகள் அதிகமாகத்தான் இருக்கும் வாகனத்தில் போகும் பொறுமையாக செல்ல வேண்டும் வாகனத்தில் ஆவணங்களை கண்டிப்பாக எடுத்துச் செல்லுங்கள் வியாபாரத்தில் பாக்கிகள் வசூலாவதில் கொஞ்சம் தாமதம் இருக்கும் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து நீங்குங்க அலச்சனுடன் தான் இன்றைய நாள் இருக்கும் ஆதாயம் ஓரளவே இருக்கும் உங்கள் தொழிலில் உங்களுக்கு தனி முத்திரையை பதிப்பீர்கள் சிலருக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியாமல் போகலாம் ஆனால் அதை பற்றியெல்லாம் வருந்து கொண்டிருக்காமல் நடப்பது நடக்கட்டும் என்று செய்து கொண்டே இருங்கள் என்று எந்த ஒரு விஷயத்திலும் கவனம் என்பது மட்டும் கண்டிப்பாக வேண்டும் என்று உடல்நிலையை பொறுத்தவரை மிக அருமையாக இருக்கங்க பிரச்சனைகள் ஏதும் இல்லைங்க உற்சாகமாகவும் செயல்படுவீர்கள் குடும்பமானவரை பண விஷயங்களில் மட்டும் கவனத்துடன் இருந்தால் போதுமானது என்று காதலில் உள்ளவர்கள் நிதானமான போக்கையை வெளிப்படுத்த வேண்டும் முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிவது ரொம்ப நல்லது இளம் மஞ்சள் உங்களுக்கு அது அதிர்ஷ்டத்தியை கொடுக்கும் அதுபோலவே என்று சூரிய பகவான் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உண்டாக்கும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு மற்றும் ஆறு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் இளம் மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் மூலம் என்று பொறுமையுடனும் எதிலும் அணுகுங்கள் பண விஷயத்தில் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுங்கள் யாரையும் தயவு செய்து பகிர்ந்து கொள்ளாதீர்கள் சகோதரர்களிடம் கொஞ்சம் அன்பாகவே நடப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் போராடம் என்று கண்டிப்பாக பண விஷயத்தில் எச்சரிக்கை வேண்டும் பழைய பாகிகள் ஓரளவு வசூலானாலும் கொஞ்சம் பொறுமையுடன் எதிலும் ஈடுபடுங்கள் மறைமுக எதிர்ப்புகள் வந்து நீங்குங்க அலைச்சலுடன் தான் ஆதாயம் வந்து சேரும் உத்திராடம் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவதற்கு கடுமையாக உழைப்பீர்கள் உடல்நிலையை பொறுத்தவரை எந்த விதத்திலும் பிரச்சனைகள் இல்லைங்க திடீர் பயணங்கள் ஏற்படும் செலவுகள் அதிகமாக இருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள் யாரையும் தயவு செய்து பொறம் எதுவும் பேசாதீர்கள் மகரம் மகரம் ராசி நேயர்கள் என்று சவாலான காரியங்களை எல்லாம் கையில் கொண்டு கொண்டிருக்காதீர்கள் சொந்த பந்தங்களால் அன்பு தொல்லை கூடுங்க சிலர் உங்களை தாழ்த்தி பேசினாலும் விமர்சித்தாலும் கலங்கிக் கொண்டிருக்காதீர்கள் வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடியே விருப்பீர்கள் உத்தியோகத்தில் ஈகோ கொஞ்சம் அதிகரிக்குங்க சகிப்புத்தன்மை கண்டிப்பாக தேவைப்படுங்க பண வரவை பொறுத்தவரை தயவு செய்து கடன்கள் மட்டும் வாங்க வேண்டாம் ஆனால் வரவு ஓரளவு இருக்கும் மன குழப்பம் கொஞ்சம் இருக்கும் மாணவர்கள் எதிலும் திட்டமிட்டு செய்ய வேண்டும் விளையாடும் பொழுது கண்டிப்பாக கவனக்குறைவு இல்லாமல் விளையாட வேண்டும் அதே போல தேவையில்லாத பிரச்சனைகளில் கண்டிப்பாக தலையிட வேண்டாம் பஞ்சாயத்துகளில் கலந்து கொள்ள வேண்டாம் வாக்குறுதிகள் எதுவும் கொடுக்க வேண்டாம் பார்த்துக் கொள்ளுங்கள் காதலில் உள்ளவர்கள் நிதானமான போக்கையை வெளிப்படுத்த வேண்டும் பண விஷயத்தில் கண்டிப்பாக இன்று எச்சரிக்கை இருந்துதான் ஆக வேண்டும் கொடுக்கல் பாங்கல்ல ரொம்ப ரொம்ப கவனமாகவே ஈடுபடுங்கள் பெரிய தொகையை எதிலும் ஈடுபடுத்தாமல் நடந்து கொள்ளுங்கள் பொறுமை என்பது இருந்தால் இன்றைய நாள் முன்னேற்றகரமான நாளாக இருக்கும் என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிவது ரொம்ப நல்லது மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அது போலவே என்று சூரிய பகவான் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள் காரியங்கள் ஓரளவு வெற்றியை கொடுக்கும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திராடம் என்று பொறுப்புகளுடன் எதிலும் ஈடுபடுங்கள் குடும்பத்தாரிடம் அன்பை வெளிப்படுத்துங்கள் உங்களுடைய பேச்சில் நிதானம் இருக்கட்டும் என்று உறவினரின் அன்பு துளை இருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள் திருவோனும் என்று எதையும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுங்கள் திட்டமிட்ட காரியமே என்று வெற்றியை கொடுக்கும் வியாபாரத்தில் ஓரளவு முன்னேற்றம் இருக்கும் என்று தேவையில்லாத மனக்குழப்பம் இருக்கும் பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அவிட்டம் என்று யாரை பற்றியோ சிந்தனை மேற்கொண்டே இருப்பீர்கள் உறவினரின் அன்பு தொல்லை அதிகமாகவே இருக்கும் சவாலான காரியங்களை எல்லாம் தயவு செய்து கையில் எடுத்துக்கொண்டே இருக்காதீர்கள் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பிரச்சனை இல்லைங்க ஓரளவு முன்னேற்றமாக இருக்கும் ஆனால் பண விஷயத்தில் மட்டும் கண்டிப்பாக கவனம் வேண்டுங்க கும்பம் கும்பம் ராசி நேயர்கள் என்று கணவன் மனைவிக்குள் நெருக்கம் அதிகரிக்கும் விலகி சென்ற உறவினர்கள் வழியே வந்து பேசுவார்கள் கடனாக கொடுத்த பணத்தை வசூல் செய்வீர்கள் விலை உயர்ந்த ஆடை ஆபரணம் வாங்கக்கூடும் வியாபாரத்தில் புதிய தொடர்பு கிடைக்குங்க உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் பொது அத்தியாயம் பிறக்கும் நாளாக இன்றைய நாள் இருக்கும் குடும்பத்தாரின் நலனின் அக்கறை காட்டுவீர்கள் என்று எந்த ஒரு விஷயத்திலையும் நிதானத்துடன் அணுகுங்கள் அது போதும் யாரை பற்றியும் விமர்சனங்கள் வேண்டாம் பஞ்சாயத்துகளில் கலந்து கொள்ள வேண்டாம் கூடுமானவரை கருத்துக்களை பரிமாறும் பொழுது எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுங்கள் தூரத்தில் இருந்து வரும் செய்திகள் மனதிற்கு சந்தோஷத்தை கொடுக்குங்க வெளியூர் பயணங்களில் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க ஏற்றுமதி துறையில் உள்ளவர்களுக்கும் நல்ல செய்திகள் இருக்குங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை எந்த விதத்திலும் பிரச்சனை இல்லைங்க சுமூகமாகவே இருக்கு என்று காதலில் உள்ளவர்களுக்கும் நல்ல முன்னேற்றமான அமைப்பு இருக்குங்க திருமணத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு கூட நல்ல செய்திகள் இருக்குங்க என்ற முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிவது ரொம்ப நல்லதுங்க பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அதுபோலவே சூரிய பகவான் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உண்டாகும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் ஆரஞ்சு நிறம் நட்சத்திர பலன்கள் மனதில் தைரியம் உண்டாகும் என்று எந்த ஒரு விஷயத்திலும் துணிவுடன் முடிவுகளை எடுப்பீர்கள் காரியங்களை செய்து முடிப்பீர்கள் கொடுத்த பணத்தையும் வசூல் செய்வீர்கள் சதயம் கணவர் மனைவிக்கிடையே நிதானம் என்பது கண்டிப்பாக வேண்டும் மனம் மட்டும் சந்தோஷமாகவே இருக்கும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்க கொடுங்க என்று யாரை பற்றியும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம் போராட்டாத்தி அன்பு கூடும் நாளாக இருக்கும் அக்கம் பக்கத்தினரின் ஆதரவு முழுமையாக கிடைக்கும் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் கொடுத்த பணமும் திரும்பி வசூலாகும் என்ற வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழலும் இருக்குங்க மீனம் மீனம் ராசி நேயர்கள் என்று தைரியமாக சில முடிவுகளை எடுக்கக்கூடும் மனைவி வழி உறவினர்கள் மதிப்பார்கள் கல்யாண முயற்சிகள் பலிக்குங்க புது வாகனம் வாங்கக்கூடும் அரசால் ஆதாயம் உண்டாகும் பிரபலங்களின் நட்பு கிட்டும் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாளிப்பீர்கள் உத்தியோகத்தில் உங்களுடைய கருத்திற்கு ஆதரவு பெருகும் நினைத்ததை முடிக்கும் நாளாக இன்றைய நாள் இருக்கும் என்று வாடிக்கையாளரிடம் சாமர்த்தியமாக பேசுவதன் மூலம் வியாபாரத்தில் வளர்ச்சி உருவாகும் அடுத்தவர்கள் கூறும் ஆலோசனைகளை ஏற்க முன்பு கொஞ்சம் அதை சரியா என்று யோசித்த பின் செய்யுங்கள் திட்டமிட்டு எதையும் எதிர்கொள்ளுங்கள் பெரியோர்களிடம் மட்டும் ஆலோசனை கேளுங்கள் அதே போல மனைவியிடமும் ஆலோசனை கேட்டு எந்த ஒரு முடிவையும் எடுங்கள் தன்னிச்சையாக தயவு செய்து எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேண்டாம் காதலில் உள்ளவர்கள் நிதானமான பொக்கையை கொஞ்ச நாளைக்கு கடைபிடியுங்கள் என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிவது ரொம்ப நல்லது ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அது போலவே சூரிய பகவான் வழிபாடும் சிவபெருமான் வழிபாடும் மனதிற்கு நிம்மதியை கொடுக்கும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நீரம் ஆரஞ்சு மற்றும் இளம் சிவப்பு நீரம் நட்சத்திர பலன்கள் புரட்டாத்தி இன்று மனம் ஓரளவு நிம்மதியாக இருக்குங்க நண்பர்கள் உங்களிடம் அன்பாகவே நடந்து கொள்வார்கள் முக்கியமான சில முடிவுகளையும் இன்று எடுக்கக்கூடும் தன்னிச்சையாக மட்டும் எதையும் நீங்கள் செய்ய வேண்டாம் பார்த்துக் கொள்ளுங்கள் உத்திரட்டாத்தி கல்யாண முயற்சிகள் பலிக்கும் நாளாக இருக்கும் புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் இருக்குங்க உங்களுடைய கருத்திற்கு ஆதரவு பெருகும் குடும்பத்தாரின் அன்பும் உங்களுக்கு பரிபூர்வமாக கிடைக்கும் ரேவதி என்று வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாளிவீர்கள் சாமர்த்தியமாக பேசி காய் நகர்த்தி காரிய வெற்றியை ஏற்படுத்தி கொள்வீர்கள் வாடிக்கையாளர்களின் அன்பை பெறுவீர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு முன்னேற்றம் தரும் வகையில் அனைத்து விஷயங்களும் இருக்குங்க கணவன் மனைவிக்கு இடையே அன்பு இருக்குங்க நண்பர்களே அடுத்த வீடியோ பதிவுனை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்